எட்டன் ஒன் ஃபிஃப்டி ரொட்டேஷன்ஸ் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதே கான்செப்டு தான் நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் எடுக்கிறோன்னா சர்க்கிளில் ஆஃப் த டயாமீட்டர் இல்லையா ஸோ அப்போ இந்த டயாமீட்டர் இதை தான் நீங்கள் டயாமீட்டர்னு அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இந்த டயாமீட்டர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் வந்து நம்ம ஃபைன் பண்ணிடலாம் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒன் ஃபிஃப்டி ரொட்டேஷன்ஸ் அப்படின்றாங்க அப்போது நமக்கு ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கு நமக்கு எவ்வளோ ஆகும் அதே மாதிரி எவ்வளோ வேல்யூஸ் வரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சர்க்கம் ஆஃப் அ சர்க்கிள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் ஓகே சர்க்கம் என்னது ஒரு சர்க்கிள் ஒரு சர்க்கிள் வர்றதுக்கான எவ்வளோ நமக்கு வேல்யூ கிடைக்க போகுது அப்படின்றது ஓகே அப்போ ஒரு சர்க்கிள் வர்றதுக்கு நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்குமோ அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டி ரொட்டேஷன்ஸ் அப்போ ஒன் ஃபிஃப்டி டைம்ஸ் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து நமக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஃபைன் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அப்போ ஒன்றுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கிறதோ அந்த வேல்யூவோட இந்த ஒன் ஃபிஃப்டியை மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டோட்டல் ரொட்டேஷன்ஸ் எவ்வளோன்றது கிடச்சிரும் ஓகே ஸோ பாருங்க எப்படி பண்ணலான்றத ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ரைட் வாட் இஸ் கிவன் கிவன் என்னது டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ கிவன் டயாமீட்டர் ஈக்குவல் டு அப்போ டயமெட்டர் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் ஓகே ஸோ எப்போவுமே நமக்கு வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து ரேடியஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ணிடணும் ஓகே ஸோ இப்போ ரேடியஸ்னா ரேடியஸ் வேணும்னா டயாமீட்டரில் ஆஃப் த ரேடியஸ் இல்லையா இதுதான் உங்களோட டயாமீட்டர் ஸோ அப்போ இந்த டயாமீட்டரில் பாதி பாதி எடுத்தால் தான் நமக்கு ரேடியஸ் வரும் ஓகே ஸோ அப்போ இந்த டயாமீட்டர் இங்கே இருக்குதுன்னா நமக்கு ரேடியஸ் வேணுன்னா என்ன பண்ணியிருப்போம் நம்ம டயாமீட்டர் டிவைடட் பை டூ அப்படின்னா டயாமீட்டர் எவ்வளோ எடுத்திருக்கீங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் டிவைடட் பை டூ ஓகே ஸோ பாருங்கள் ஜஸ்ட் இது கேன்சல் பண்ணாக்கா ஒன் டூ ஜார் டூ இங்கே ஃபோர்டீன் இருக்குது ஸோ ஃபோர்டின் இருந்தாக்கா நமக்கு எவ்வளோ செவன் டூஸ் ஆர் ஃபோர்டின் ஆனால் இங்கே ஒன்று இருக்கிறதுனால நம்ம 0.7 பாயிண்ட் செவன் அப்படி தான் எடுக்கணும் ஓகே ஏன்னா நமக்கு செவன் டூஸ் டூ அப்படின்றப்போ ஒன் வந்து டூ விட ஸ்மாலர் நம்பர் இல்லையா ஸ்மாலர் நம்பர் அப்படின்ட்டாலே நம்ம எப்போவுமே ஜீரோ போட்டுடணும் ஃபர்ஸ்ட்டு 0 போட்டு பாயிண்ட் வச்சுட்டாக்கா இந்த டூ நம்பர்ஸை நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம் அப்போ 14 ஆயிடும் ஸோ செவன் டூஸ் ஆர் ஃபோர்டீன் அப்படின்னு வந்துடும் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் ரேடியஸ் எவ்வளோ ரேடியஸ் ஈக்குவல் டூ ஜீரோ பாயிண்ட் ஓகே இப்போ நமக்கு டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் ஃபைன் பண்ணியாச்சு இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா போடுங்க சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்மில் என்னென்னா தட் இஸ் டூ பை ஆர் யூனிட்ஸ் ஓகே ஸோ இப்போ இதில் பாருங்கள் நமக்கு என்னென்ன இருக்குது டூ இன்ட்டு பைக்கு பதிலாக ட்வெண்ட்டி டூ டிவைடட் பை செவன் இன்ட்டு ஆர் ரேடியஸ் என்ன இருக்குது ஜீரோ பாயிண்ட் செவன் இருக்குது ஓகே ஸோ இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னாக்கா செவன் டேபிளில் பண்ணாக்கா இங்கே நான் வந்துடும் ஒன் செவன் ஜார் செவன் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் ஜா செவன் அப்படின்னு எடுத்துருப்போம் ஓகே இப்போ நியூ நியூமிரேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா ஸோ இப்போ டூவையும் டுவெண்ட்டி டூவையும் நம்ம மல்ட்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நமக்கு ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு வரும் இந்த ஃபார்ட்டி ஃபோரோட ஜீரோ பாயிண்ட் ஒன்னாக மல்டிப்ளை பண்ணுங்கள் ஓகே இந்த டெசிமல் பாயிண்ட் வரப்போ கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும் ஓகே ஸோ ஜீரோ பாயிண்ட் ஒன் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒன் ஃபோர் ஜா ஃபோர் ஒன் ஃபோர் ஜா ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜா ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஃபோர் ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ ஃபோர் ஃபோர் ஜீரோ அப்போ இங்கே ஒன் டிஜிட் தள்ளி பாயிண்ட் பாயிண்ட்ருக்கு இல்லையா ஸோ அப்போ லாஸ்ட்லேருந்து ஒன் டிஜிட் எடுத்துருவாங்க ஸோ நமக்கு இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஜீரோ விட்டுருங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வரும் ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் அப்போது செர்க்கம் ஆஃப் சர்க்கிள் அதாவது ஒரு சர்க்கிள் ரொட்டேட் ஆகிறதுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வேணும் ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஒன் ஃபிஃப்டி ரொட்டேஷன் 150 rotations equal to இந்த in 150 into இந்த 4.4 பாயிண்ட் ஃபோர் பண்ணிடுங்க ஓகே இந்த 150 ஃபிஃப்டியும் 4.4 பாயிண்ட் ஃபோரையும் பண்ணா பண்ணால் நமக்கு ஆன்சர் பாருங்க பாருங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டியும் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மீ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ஃபோர் இன்ட்டு ஜீரோனா ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி ஸோ ஜீரோ ரிமைண்டர்ஸ் டூ ஒன் ஃபோர் ஜார் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் அதே மாதிரி ஃபோர் ஜீரோ ஜீரோ ஃபோர் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி ஜீரோ ரிமைண்டர் டூ ஒன் ஃபோர் ஜார் ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் ஸோ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் அப்படின்னு வரும் இல்லையா ஸோ ஒன் டெசிமில் தள்ளி பாயிண்ட் இருக்குது ஸோ இங்கே இருக்கு போட்டிங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி அப்போது ஒன் ஃபிஃப்டி ரொட்டேஷனுக்கு வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிக்ஸ் எவ்வளோ வந்து நமக்கு ரொட்டேஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஓகே ஸோ த டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகும் அப்படின்னாக்கா ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டுஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் சிக்ஸ்டி மீட்டர் டிஸ்டன்ஸு கேட்டிருக்காங்களே ஸோ மீட்டர்லேயே நம்ம சொல்லிட்டு வரதுனால கடைசியாக முடிக்கிறதே நம்ம வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி மீட்டர் அப்படின்னு முடிச்சிடலாம் ஓகே அவ்வளோதான் இந்தசா முடிஞ்சது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ